அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை: இரக்கம், மன்னிப்பு, ஈகை. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 36-38 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இறை தந்தையிடம் காணப்படும் இரக்கம், தீயவ திருந்தி வாழவும், நல்லவ இறை நம்பிக்கையில் நிலைத்து நிற்கவும் உதவுகிறது. உனக்கிழைக்கப்படும் தீங்கை பொறுத்து கொண்டு மன்னிப்பு வழங்க. எளியோருக்கு எதிராக வலுவானவர்கள் இழைக்கும் கொடுமைகளை பார்த்து வாழாவிராதே. இதுவே ஆண்டவர் தரும் ஆலோசனை எனலாம். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ என்ற கூற்றை லூக்கா கொடுக்கல் வாங்கல் சூழலில் பயன்படுத்துகிறார். இயேசுவின் பல கூற்றுகள் தனித்தனியாக வாய்மொழி சுற்றுகளில் இருந்தவை. வெவ்வேறான பொருள் தருவதாக புரிந்து கொள்ளப்பட்டு வெவ்வேறான தொகுப்புகளுக்குள் சேர்க்கப்பட்டவை. அன்பார்ந்தவர்களே, இறைவனிடமிருந்து கற்றுக்கொள்கின்ற 3 பண்புகளை இன்று நாம் அறிந்து ஏற்கிறோம். அவை: 1 இரக்கம், 2 மன்னிப்பு, 3 ஈகை. இரக்க குணம் வழியாக அவர் எல்லாரையும் ஏற்கின்றார். குறிப்பாக நலிந்தோரை அரவணைக்கின்றார். நமது வாழ்விலே இரக்க குணத்தோடு பணி செய்ய அழைக்கப்படுகிறோம். 2. மன்னிப்பு. நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான செயலில் ஆர்வமாக உள்ளோம், பணி வாழ்வில் ஈடுபடுகிறோம். அதே நேரத்தில் நமக்கு எதிராக உள்ளவரை, நமக்கு பிடிக்காதவரை மனதார மன்னிக்க இயேசு கூறுகின்றார். 3. ஈகை. கொடுக்கின்ற பண்பு இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அன்பை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பணி வாழ்வில் மட்டுமல்ல, சிலுவை சாவில் சீடர்களை உருவாக்கியதில். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் எனது வாழ்வில் இரக்க உணர்வுடன் பிறரன்பு பணியை செய்கின்றேனா? எனக்கு எதிராக உள்ளவரை நான் மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றேனா? ஒவ்வொரு நாளும் பெறுவதை விட கொடுக்கின்ற பண்பில் சிறந்து விளங்குகின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, எங்கள் வாழ்வில் இரக்கம், மன்னிப்பு, ஈகை பண்புகளை ஏற்று பிறர் நல செயல்களுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்திட வரம் தாரும். ஆமீன்.